உட்காந்து போதுமா? இப்படி உட்காந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணு. ஓகே கமா கமா கமா. குட். ஒரு வரல வச்சுக்கோமா. ஆ கொஞ்சம் மேல பாரு. ஆ ஸ்மைல். தேங்க்யூ. அவங்க என்ன சீனு? எங்க மதருக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லைன்ட்டு டெலகிராம் வந்திருக்கு. அப்படியா? நான் உடனே ஊருக்கு புறப்பட்டாங்கண்ணே. ஒரு ரெண்டு நாள் லீவு, அட்வான்ஸா சம்பளத்தில் ஒரு 200 ரூபா பணம் வேணும்னு மேனேஜர்கிட்ட கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டார். என்ன பாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ரெண்டே ரெண்டு நாள் லீவ் போதுங்கிறிய, அதுக்குள்ள உடம்பு குணமா இல்லைன்னா இதை பாரு, ஆபீஸ்ல 500 ரூபா பணம் வாங்கிக்க. அம்மாவுக்கு உடம்பு குணமானதும் திரும்பி வந்தா போதும். தேங்க்யூ வெரி மச். நீங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு எனக்காகவே ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு லீவு, அதனால புரோகிராம மறந்து அசந்து தூங்கிட்டேன். இந்த இடியட் என்ன 10 மணிக்கு தான் எழுப்பி விட்டான். நானும் அவசரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓடி வர்றேன். Can I get a coffee? Yes, yes. லேட் ஆயிடுச்சுங்கிற அவசரத்துல டிஃபன் கூட நான் சாப்பிடல. அனந்த், நீங்க ரொம்ப பிராங்கா பேசுறீங்க. ஐ லைக் யூ வெரி மச். உங்களுக்கு பிடிச்ச என்ன சார் பிரயோஜனம்? உங்க பொண்ணுக்கு பிடிக்கணுமே. அநேகமா அவளுக்கும் பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க காபி கேட்டப்ப டிஃபன் வேணுமான்னு கேட்டாலே பிடிக்கலன்னா வெறும் காபி மட்டும் தான் கொண்டாந்து கொடுப்பா. ஓ, என் பொண்ணை பத்தி எனக்கு இல்ல தெரியும். அண்ணா கமான் டிஃபன். ஏ வா, சட்னில தான் இஞ்சி ஜாஸ்தி. இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாமா, ஆனா அதை நான் நினைக்கிறது இல்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸா? உங்களுக்கு பாட தெரியுமா? இது என்ன கேள்வி? சம்பிரதாயமா இந்த கேள்வி எல்லாம் கேட்கணுமா? மூஞ்சி பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சார், நான் பிராங்கா சொல்றேன். உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணை கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க. சித்தப்பா ரொம்ப தேங்க்ஸ். பாய்.
பாய். பாய் பாய். அப்பா என்னம்மா? எனக்கு அவரை பிடிச்சிருக்குப்பா. ஆனந்த் என்ன சார்? என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ண வேண்டியதுதானே? தேங்க்யூ. இது வா அழைச்சு போ. தேங்க்யூ. ஹலோ டியர். ஹலோ. இதுதான் உங்க வைஃபா? யா. இது பியூட்டிஃபுல். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ. வாங்க வாங்க. ஹலோ சுரேஷ். ஹலோ 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 ஹெலன். ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஹலோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. You look so beautiful. I say no formalities. அப்பா ரிசப்ஷனுக்கு வந்தவனா கையை குலுக்கி குலுக்கி கையை கழண்டு போச்சு. உங்க கூட கையை குலுக்கினவங்கல்ல ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தானே அதிகம். அப்படி இருந்துமா கை வலிக்குது? I say அதத்தான் நீ முக்கியமா கவனிச்சிருக்க போல் இருக்கு. நான் மட்டும் கவனிக்கல, எல்லாரும் தான் பார்த்தாங்க. கவிதா, நான் வச்சிருக்கிறது விளம்பர கம்பெனி. எனக்கு நிறைய பெண்களோட பழக்கம். தொழில் முறையில மட்டும்தான். போக போக என்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்குவேன். நான் சந்தேகப்பட்டு கேட்கல. பல பெண்களோட பழக வேண்டிய அவசியம் இருக்கிற இந்த தொழில விட்டுட்டு நீங்க ஏன் வேறொரு தொழில் ஆரம்பிக்க கூடாது? சரியா போச்சு. நினைச்ச ஒண்ணு தொழில மாத்திக்க முடியுமா? அதுவும் இல்லாம இது எங்க அப்பா காலத்துல ஆரம்பிச்ச தொழில். எனக்கு அனுபவம் இருக்கு, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவிதா, ஒரு மனுஷன் கட்டு போறதுக்கு தொழிலும் சூழ்நிலையும் மட்டும் காரணம் இல்ல. அவன் மனசு சுத்தமாகவும் ஒழுங்கா வாழணுங்க லட்சியம் இருந்தா எந்த சபலமும் கொடுக்க வராது. கவிதா, இது நமக்கு முதலிரவு. நாம் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் முழுக்க புரிஞ்சுக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ நாம் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும். எல்லாத்தையும் விட பெரிய காரியம் நாம் ஒருத்தரை ஒருத்தர் நம்பணும். புரியுதா? இந்த நேரத்தில் நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்க கூடாதுல்ல? இதை பாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு பொருந்துற பிரச்சனையாக இருந்தா நான் விடிய விடிய அலசத்தைய. படுக்கையை ஒழுங்கா சுத்துடா, அதுக்கு கூட சோம்ப. சாம்பிராணி ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னால உங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உங்க இஷ்டத்துக்கு இருந்தீங்க. இனிமே நத்திங் டூயிங். கமான் கமான் கமான். கவிதா, நான் ஒரே ஒரு மணி நேரம் தூங்கிக்கிறேன். எனக்கு கண்ண சொக்குது. தலையில கொஞ்சம் தண்ணிய ஊத்திக்க. கவிதா,
என்ன நீங்க திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? வா டிபன் சாப்பிடலாம். மணி 8 தான ஆச்சு, அதுக்குள்ள என்ன டிபன்? எனக்கு பசிக்கவே இல்ல. பசிச்சாலும் பசிக்கலனாலும் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். யோ, பசிக்காம எப்படி சாப்பிடுறது? பேருக்கு ரெண்டு இட்லிய சாப்பிடுங்க. முதல்ல கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் பாருங்களேன் அது ஏன் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா அந்தந்த நேரத்துக்கு கப்ப கப்பன் பசிக்கும். எழுந்திரிங்க, எழுந்திரிங்க. ப்ளீஸ் கவிதோ பாருங்க. மணி தானு 9 அடிச்ச உடனே எல்லாரும் சீட்ல இருக்கணும்னு சொன்னா இல்லையா? ஆயிட்டு சார், ஏன் சும்மா நை நை நைன்னு எதையாவது சொல்லி எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க? முதலாளியே இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, அவங்க அவங்க வேலையை கரெக்டா செஞ்சா போதுங்கிறாரு. உங்களுக்கு ஏன் இந்த தண்டா? போங்கடா, நேத்து முளைச்ச சிறுக்கிற பசங்களா? இந்த சின்ன தம்பியா முதலாளி? அவங்க அப்பா முதலாளி. ஆபீஸுக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்தா 5 ரூபாய் ஃபைன், 10 நிமிஷம் லேட்டா வந்தா 50 ரூபாய் ஃபைன், 15 நிமிஷம் லேட்டா வந்தா. டிசாமி, இதெல்லாம் ஒரு முதலாளியாடா? நல்ல நாள்லயே நாயகம் ஆபீஸுக்கு 11 மணிக்கு தான் வரும். இந்த லட்சணத்துல கல்யாணம் வேற ஆகி போச்சு, தூங்கி எழுந்து 3 மணி ஆகுதோ இல்ல 30 நாள் பொறுத்து வருதோ? வருதோ வரட்டும், வச்சு வைக்கிறேன்றியா? ஜீவிட்டியே வச்சு இந்த ஆபீஸே எரிஞ்சாலும் இந்த நாயுடு அந்த நேரத்துல வயலன் தான் வாசிப்பாரு. ஆமா, கடைசி காலத்துல கோவில் கச்சேரியில வயலின் தான் வாசிக்க போறீங்க. யாருக்கு நீ என்ன பெட்ரோலுக்காக 1000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. தனி ஒரு நபர் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோல் செலவு பண்ணலாமா? இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தனி நபர்களுடைய பொறுப்பில்லா தனத்தினாலதான் நம்ம நாட்டினுடைய முன்னேற்றமே தடைபட்டு இருக்கு. போதுமா, போதும், இனிமே நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். சைக்கிள்லயே ஆபீஸ் போய்கிட்ட சாப்பாடு கொடுத்துருவேன் நான். பட்டுமா, நான் சாப்பாட்டுக்காக தான் வீட்டுக்கு வந்து நினைச்சேன். அந்த சாக்குல உங்ககிட்ட கொஞ்சம் போலான்னு வந்தேன். நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? கைய விடுங்க, உங்களுக்கும் கொஞ்சத்துக்கும் இது ஒண்ணு இடம் இல்ல. யார் யார எங்க புகழணுமோ அங்கத்தான் புகழணும். நண்பர்களையும் குருவையும் அவங்க இல்லாத சமயத்துல புகழணும், அப்பதான் அவங்களுக்கு பெருமை. அதை விட்டுட்டு நேர்ல புகழ்ந்துட்டு மத்தவங்க கிட்ட திட்டக்கூடாது. பெத்த பிள்ளைகளை மனசுக்குள்ளேயே புகழ்ந்துக்கணும். நேர்லயே நீ ரொம்ப கெட்டிக்கார அப்படி இப்படின்னு புகழ்ந்தா அதுங்க தாறுதலையா போயிடும். அதே மாதிரி வேலைக்காரன வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புகழணும், இல்லனா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். கொண்டாட்டிய பஞ்ச நேரத்தான் கொஞ்சணும். அடுப்படியில புகழ்ந்தா சமையல் உருப்படாது. அப்பவா வஞ்சனைக்கு போவோம். அதற்கு நேரம் காலம் கிடையாது. எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு ஒரு பாட்டே இருக்கு, சொல்லட்டுமா? ஐயோ, எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் ஆபீஸுக்கு போறேன். ஆற வந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ, அதை ரசிக்கிறதுக்கு ஞானம் வேணுமே. இது வெரைட்டி என்டர்டைன்மெண்ட். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் சினிமா சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க, எல்லாம் பாப்புலர் ஹிட்ஸ், ரொம்ப தமாஷா இருக்கும். வாயே, இது வரைக்கும் பழக்கம் இல்ல எனக்கு. கவிது, நீங்க கம்பல் பண்றதுனால வரேன். குட் கேர்ள். திஸ் இஸ் நாட் தி டைம். ஐயோ, இதுக்கு டைம் டேபிள். டைம் இஸ் கம்மிங், 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 கம்மிங, கம்மிங. என்ன சுந்தரபாதன், எங்க உங்க பத்தாவத்தியக்காரங்களை இன்னும் காணும்? அதாங்க நானும் யோசிக்கிறேன். பாதிகள் 6 மணிக்கே வர சொன்னா எங்க போய் தொலைஞ்சாங்களோ? ஏயா, இது சைக்கிள்ல பின்னாடி தான் உட்காந்து வந்திருந்தா அந்த மிருகக்காரன் திரும்ப மிருகங்க உருண்டுட்டு அதோட இவனு. ஒண்ணு செய்ய, என்னங்க இந்த சினிமாக்காரங்களை முதல்ல பாட சொல்லுங்க, பக்கவாத்தியங்களா வந்து ஒரு பாட்டு நான் பாடு. நீங்க ஒண்ணு சினிமா பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் யாருங்க உங்க பாட்டை கேட்க போறா? இந்த பாருங்க, வேணும்னா இவங்க பக்கவாத்திய வாழ்க்கை சொல்ற, நீங்க பாடுங்க. இவங்களையா? ஆமாங்க, இவங்களுக்கு நமக்கு ஒத்து வராதுங்க. நான் பாட போற தியாகராஜ கீர்த்தன. அதுக்கு நான் என்னங்க பண்றது? இந்த பாருங்க, இப்பதான் முத முதல்ல சபா ஆரம்பிக்கிறோம். தியாகராஜ கீர்த்தனையோட அந்த சபாவை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுதான் உங்களை ஏற்பாடு பண்ணோம். நீங்க என்னன்னா ஏதாவது சொல்றீங்களா? சபா திரையெழுப்பா.
என்னங்க உங்களுக்கு என்ன சுதி? விதி, நீங்க என்ன ஆனாலும் வச்சுக்கோங்க, நான் சேர்ந்துக்கிறேன். ரொம்ப சௌகரியமா போச்சு. எனக்கு தெருவில் கேட்ட ஒரு பாட்டு மாத்திரம் ஞாபகம் இருக்குது, அதை பாடுறேன். அதுல ஏதாவது முன்ன பின்ன தவறுகள் இருந்தா அனுசரிச்சுக்கோங்க. கபி கபி மேரே தில் மே கயால் ஆதா ஹை கே ஜைசே துஜுக்கு பனாயா கயா ஹை மேரே லியே தூ அப் தே பஹலே சிதாரோ மே பஸ் ரஹி तुझे जमी पे बुलाया गया है मेरे लिए कभी 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 पमगरे सरे गम कभी कभी கபி
அடுத்ததாக நீங்கள் விரும்பி கேட்டவை எனக்கு ஒரு கோட் இந்த சில அடிச்சு போய் லாண்டில போட்டு அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கேன்
பூஜை ரூம்ல வச்சு மூணு வேளையும் பூஜை பண்ண வேண்டிய புனிதமான படம். ஓ, சாமி படமா? நினைக்கிற போதே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு போச்சேன்னு கஷ்டமா இருக்கா? கவிதா, இத பாருங்க, உங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். இன்னொரு பொண்ணு உங்களை பாக்குறது கூட நினைச்சுக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், மறைக்காம சொல்லணும். கேளுங்கம்மா. வந்து கல்யாணத்துக்கு முன்னால உங்க ஐயா இந்த வீட்டுல தனியா தானே இருந்தாரு? இல்ல, நானும் சமையற்காரனும் கூடவே தான் இருந்தோம். அது சரி, அது இல்லாம ஐயாவை பாக்குறதுக்கு யாராவது பெண்கள் வரதுண்டா, இரவுல இங்க தங்கினதுண்டான்னு கேட்டேன். அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னு நல்லா புரியுதுமா. எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல, ஜென்டில்மேன். அவர புருஷனை அடையிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக காத்துட்டு இருக்க பொண்ணு என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லைன்னா, அம்மாதான் உங்களை பத்தி கண்ணா பின்னான்னு ஏதோ கேட்டாங்க, எனக்கு கோபம் வந்துருச்சு, நானும் சுட சுட பதில் சொல்லிட்டேன். என்னடா கேட்டாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டுக்கு பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வருவீங்களான்னு கேட்டாங்க. என்கிட்ட கேட்கலாமா? அதுவும் உங்களை பத்தி. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டேன். டேய் மடையா, இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? என் பேர்ல அவளுக்கு அளவு கடந்த பிரியம் அன்பு. தன் புருஷன் தனக்குத்தான் நூத்துக்கு நூறு சொந்தமா இருக்குன்னு ஒவ்வொரு பொம்பளையும் நினைப்பாட. நல்லா நினைக்கிட்டேன்ன, அதுல என்ன தப்பு? அதுக்காக காரணம் இல்லாம சந்தேகப்படலாமா? காரணம் இல்லாம வரதுக்கு பேர் தான்டா சந்தேகம். இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக அவளே புரிஞ்சுக்குவா. என்ன, யார் எதை புரிஞ்சுக்கணும்? அது இல்ல, ஒண்ணுல வந்து அது வந்து ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும்னு சொன்னேன், அவ்வளவுதான். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளானாலும் பரவாயில்ல, ஆனா வேலைக்காரங்களை தான் ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுக்க கூடாது. கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சுக்கணும். காஃபி. டேய், இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. புரியுதா? புரிய. இஞ்சி தொகையல் வாரத்தண்டு கூட்டு அகத்திக்கிற பொரியல் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு ஜிவுக்குன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஜிவுக்குன்னு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்பு லபக்குன்னு கெட்டு போயிடும் தெரியுமா? இந்த காரம் புளி கிழங்கு வகைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள். நான் ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன் தெரியுமா? ஏம்மா, இந்த மாதிரி சவ சவன்னு சாப்பிட்டுக்கிட்டு நூறு வயசு வாழறத விட நல்லா காரமா ருசியா சாப்பிட்டு ஒரு 25 வருஷம் குறைஞ்சு போனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், உடைய புத்திசாலி தந்தி கெடுபடியும் இந்த சாப்பாட்டு வேலை விட்டு கொடு. கவிதா, ஒரு குட் நியூஸ். என்ன? என் ஃப்ரெண்ட் ரவி வீட்டுல அல்சேஷன் அழகழகா ரெண்டு குட்டி போட்டிருக்கு. நான் ஒரு குட்டி கேட்டேன், தரேன்னு சொல்லிருக்கான். கண்ணு கூட திறக்க ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து எடுத்து போச்சோம்னா? வேண்டாங்க. ஏன், நாய் என்ன உனக்கு பிடிக்காத? அப்படி இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் நாய் வளர்த்தேன். திடீர்னு அதுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. குழந்தை மாதிரி வளர்த்தேங்க, 10,000-15,000 செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தேன். ஒரு பலனும் இல்லை. 3 மாசம் அப்படியே கிடந்துட்டு செத்து போயிடுச்சு. 1 மாசம் என்னால் அதை மறக்கவே முடியலைங்க. அழுதுகிட்டே இருந்தேன். அதிலிருந்து வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். நாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வா ஜாலியா சினிமா போயிடுவோம். நோனா, இன்னைக்கு டிவில கச்சேரி இருக்கு. ஓகே. ஹலோ ஹலோ, ஆனந்த் ஆனந்த் இல்ல?
ஆனந்த டார்லிங்க ஏண்டி வெக்கம் கெட்டவள யாரடி உனக்கு டார்லிங் என்ன தைரியம் இருந்தா இந்த நேரத்துல இங்க போன் பண்ணி எங்கிட்டே அவரை கூப்பிட சொல்லுவேன் சக்கரத்தி அடிச்சு வேடி போன நாகரீகமா பேச தெரிஞ்சுக்கடி கழுதேன்னு சொன்ன உனக்கு ஏதாவது மூளை இருக்க இத பாரு உனக்கு சந்தேகம் இருந்தா என்ன கேளு சண்டை போடு அதை விட்டுட்டு அர்த்தம் இல்லாம புரியாம பார்ட்டிஸோட சண்டை போட்டா என் பிசினஸ் என்ன ஓஹோ பிசினஸ் பேச வர்றவங்க எல்லாம் டார்லிங் கண்ணே மணியே கட்டி கருமேனா போன் பண்ணுவாங்களா அதுவும் ராத்திரி 10 மணிக்கு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலையே கவிதா அவ ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் சோசியல் டைப் பிசினஸ்னா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க பழகுவாங்க தெரியுமா அப்படி முடியலன்னா உங்க பிசினஸ் விஷயத்தெல்லாம் மூட்டை கட்டி ஆபீஸோட வச்சுக்கோங்க எந்த கழுதியாவது இங்க போன் பண்ணி என் டார்லிங் இருக்காரா ராஜா இருக்காரா கேட்டுட்டு இருந்தா என்னால தாங்க முடியாது ஆமா என்னடா இது இவகிட்ட நாம கோச்சுக்கணும் வந்தா இவன் நம்ம கிட்ட கோச்சுக்கிறா மை காட் திஸ் ஹார்ஸ் மஸ்ட் பி டேம் எல்லாத்தையும் முதல்ல அவர் வெளியே போச்சுங்க அண்ணா கை தவறி இந்த தாடி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு அதுக்கு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க இவ்வளவுதானா நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் கவிதா இந்த இந்த விஷயத்தை போய் பெருசு பண்ணிக்கிட்டு போடா இவ்வளவு வேலை பாரு இந்த பாருங்க இப்ப அவரை வெளியே அனுப்ப முடியுமா முடியாதா நோ ஹி மஸ்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அதர்வைஸ் ஐ வில் கோ அவுட் லிசன் டு மீ அவன் ரொம்ப நல்ல பையன் 7 வருஷமா இந்த வீட்ல இருக்கான் நீ நான் நேத்து வந்தவதா ஆனா உங்க மனைவி 7 வருஷம் இல்ல அவன் 70 வருஷம் இங்க இருந்தாலும் இந்த வீட்டு வேலை கறந்தா நான் அவனை போச்சதுக்கு அப்புறமும் நீங்க அவன் இருக்க சொல்றது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு கவிதா இத பாருங்க நிச்சயமா சொல்றேன் அவன் இங்க இருந்து போகல நான் போயிடுவேன் கவிதா உன் புத்தி கெட்டு போச்சா அண்ணே எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம் அண்ணே நான் போறேன் கண்ணா நீ போய் ஆபீஸ்ல இரு வேண்டாம் நாம வீட்டு விட்டு போக சொன்ன ஆளை ஆபீஸ்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டாருன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் எப்படியாவது பழச்சுக்குவேன் எப்பவும் உங்க மனசுல எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா அதுவே போதும் நான் வர்றேன் பக்கம் தள்ளாடி நடக்குதடா அந்த குதிரையிலே எந்த கண்கள் பின்னாடி இருக்குதடா குதிரையிலே நான் அமர்ந்தேன் கண்ணா கிழக்கு பக்கம் போவதற்கு குதிரையது மேற்கு பக்கம் தள்ளாடி இருக்குதடா அந்த குதிரையிலே எந்த கண்கள் பின்னாடி இருக்குதடா
பன்னீருக்குள் வெந்நீரிட்டாய், வெந்நீருக்குள் பன்னீரிட்டாய், என்ன இந்த இரண்டு வாசம் உனக்கே தெரியுமடா, ஓஹோ இதுதானோ குடும்ப பாசம் எனக்கும் புரியுமடா. குதிரையிலே நான் அமர்ந்தேன் கண்ணா கிழக்கு பக்கம் போவதற்கு, குதிரையது நேற்று பக்கம் தள்ளாடி நடக்குதடா, அந்த குதிரையிலே எந்த கண்கள் பின்னாடி இருக்குதடா. இனிமே அவளுடைய சர்வீஸ் நமக்கு கிடையாது. பாவம், நல்ல பொண்ணு. கடக்க விட்டுங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல பொண்ணுகள் நாட்டுல குவிஞ்சு கிடக்கு. ஏ, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா, அந்த பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த சின்ன வேலையை அந்த பொண்ணுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா பெரிய உபகாரமா இருக்கு சார். அடப்பாவி. ஏ சார், நான் கல்யாணமே பண்ணிக்கப்படாதா? அது இல்லப்பா, கல்யாணியோட தோழிக்கு அந்த வேலையை கொடுக்கறதா இப்பதான் நான் வாக்கு கொடுத்தேன். வாக்கு என்னங்க பெரிய வாக்கு? ஒரு வேலை காலினா பத்து பேர் வரத்தான் செய்வாங்க, யாரு நமக்கு வேண்டப்பட்டவங்களும் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. சொன்ன வாக்க தவறக்கூடாது. அந்த பொண்ணு வேலைக்கு வரட்டும், பாப்போம், பிடிக்கலன்னா நீ சொல்றபடியே வச்சிருவோம். ஓகே, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு வரட்டும், ஒரே வாரத்துல காலி பண்ணிடுறேன். சரியான டைம் டேபிள் ஸ்கூல் மாதிரி.
யார் நீங்க? என்ன வேணும்? நான் மிஸ் காணும் சார பாக்கணும். நீங்க? அவருடைய வைஃப். உட்காருங்க, வருவார். தேங்க்யூ. நல்லபடியா ஒரு புடவை கட்டின பொண்ணா பார்த்து வேலைக்கு சேர்த்து கூடாது? இல்ல, ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் தெரிஞ்ச ஆம்பளைங்களே உலகத்துல இல்லையே. வேலைக்கு ஆள் வைக்கிற போது அவங்க நல்லா வேலை செய்வாங்க, நல்லவங்களான்னு பாக்குறமே தவிர அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன, அது அவங்க இஷ்டம். சும்மா புழுகாதீங்க. அவளை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சு போச்சு, அதான் வேலை கொடுத்துட்டீங்க. எனக்கு தெரியாத அவ நல்லவளா அவளுக்கு வேலை தெரியுமான்னு முதல் சந்திப்புல எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவளை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இவளை ரெக்கமெண்ட் பண்ணது கல்யாணி. கல்யாணி நல்ல பொண்ணு, இன்டெலிஜென்ட் கேர்ள், ரெஸ்பான்சிபிள் கேர்ள். அவ சொன்னா நிச்சயமா சரியா இருக்கும். இதை பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கண்டதை நினைச்சு மழைப்பிக்காத. முதல்ல என்ன நம்ப கத்துக்க, அப்பத்தான் உனக்கு நிம்மதி. டிஃபனை போடு, உனத்தான் டிஃபனை போடு. சரிங்கிறல்ல. இந்த கடிகாரத்துல ஏதோ கோளாறு இருக்கு, முதல்ல இதை ரிப்பேருக்கு அனுப்புங்க. உங்க வாட்ச் காமிங்க பாத்தீங்களா? ஆயிடுச்சு. இத மறந்துட்டே. என்னங்க நீங்க, நான் செய்யற காரியங்களை எல்லாம் கடிகாரத்தை பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, எந்த நேரத்துல என்ன காரியத்தை நான் செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கேனோ அந்த நேரத்துல கடிகாரத்துல அந்த மணி அடிக்கும். இந்த பங்க்சுவாலிட்டி என் ரத்தத்துல ஊர்னதாக்கும். அம்மா, கடவுள் கூட உன்னை ஏமாத்த முடியாது. போய் படிங்க. அப்பா உங்களுக்காக சாக்லேட் சுவிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி, இந்தா 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 இந்தா. குழந்தைங்களுக்கு கண்ட நேரத்துல கண்ட பொருளை கொடுக்க கூடாதுங்க, அப்புறம் அதுங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடும். படிக்கிற நேரத்துல எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல கோதர். கவிதா, குழந்தைகளை கொஞ்சத்து கூட டைம் டேபிள் போடணும். தாராளமா கொஞ்சுங்க, யாரு வேண்டாம் நாங்க. வீட்லயே இருங்க, அதுங்களுக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கொஞ்சுங்க. இந்த மாதிரி இர்ரெகுலர் பழக்கங்கள்னாலதான் பல தாய்மார்கள் குழந்தைகளை வாரத்துக்கு மூணு தடவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் நம்ம ராணியும் முத்துவியும் ஒரு நாளைக்காவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பேனா? நீ சொல்றத நான் தப்புன்னே சொல்ல. கவிதா, வாழ்க்கைய நான் கவிதையா நினைக்கிறேன், ரசிக்கிறேன். நீ இலக்கணமா நினைக்கிற. இலக்கணம் கவிதையாகாது. இலக்கணம் இல்லாத கவிதையும் கவிதையாகாது. தாலாட்டு பாட்டுக்கும் தெம்மாங்கு பாட்டுக்கும் நாடோடி பாட்டுக்கும் இலக்கணம் எதுக்கு? பாசமும் கற்பனை உணர்வும் கரபுரண்டு ஓடுறப்போ உடனே கூட அது கவிதை ஆயிடும். நாடோடி பாட்டு நாடோடிகளுக்கு, தாலாட்டு பாட்டும் தெம்மாங்கு பாட்டும் அறிவு வளர்ச்சியே இல்லாத மனிதர்களோட ரத்தத்துல ஊர்ன பரம்பரை பழக்கம். இதெல்லாம் ஒரு விதத்துல போதைப் பொருள்கள் மாதிரி. அறிவு வளர்ச்சிக்கு உதவாத எதுவுமே இலக்கியம் இல்லைங்கிறது என் எண்ணம். மென்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கும் இதயம் வேணும். நீ ஒரு மெஷின், நீ ஒரு அலாரம் டைப். யூ ஆர் சேஞ்சபிள், யூ ஆர் தட்ஸ் ஆல். இவ்வளவு விளக்கமா சொல்லி இவருக்கு புரிய மாட்டேங்குதே. கடவுள் தான் இவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். காபி சூடா இருக்கு. காபி சூடா இருக்கோ இல்லையோ, நீ சூடா இருக்க.
ஏப்பா வைத்தி, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டே இருக்கேன். என்கிட்ட மட்டும் கரு புருங்கிறியே. ஏன் அப்படி எனக்கு ஒரு வேண்டுதல்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என் சுபாவமே அப்படி. சுபாவத்தை கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்றேன். என்ன மேனேஜர் சார், முதலாளிதான் உம்முன்னு இருப்பார்னு பார்த்தா எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. ஆபீஸ்ல ஒரு கலகலப்பே இல்லையே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆபீஸ் ஒழுங்கா கரெக்டா நல்லபடியா நடக்குது, அது உனக்கு பிடிக்கலையா? எலிசபெத், நல்ல ஆளை பார்த்து கேட்டீங்க. ஆபீஸ் இந்த மாதிரி உம்முன்னு இருக்கணும்னு தானே மேனேஜர் சார் ரொம்ப நாளா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஆசை பழிச்சிருச்சு. ஐயா கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ஆபீஸ் எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? உனக்கு ஜாலி ஒண்ணுனா சினிமாவுக்கு பேச்சுக்கப்போ. பல்லு விளக்குறதுக்குதாடமா போங்க, உள்ள உள்ள போங்க. என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல? Come on, tell me. வந்து நான் உங்களை தான் மிமிக்ரி பண்ணி பேசினேன். அப்படியா? Come on, come on. என்ன என்ன என்ன? ஆபீஸ் பாய் வந்து ஒரு மணி அடிச்சது சாப்பாடுன்னா, நான் அதுக்கு ஆமா நினைச்ச நேரத்துல தூங்கி நினைச்ச நேரத்துல சாப்பிட்டு என் வாழ்க்கையே பாழா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மூட் அவுட் ஆகி கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டேன். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அப்படின்னா தேவையில்லாம காரணம் இல்லாம நான் கவலைப்படுறேன் நீ நினைக்கிறிய? ஆமா சார், உங்களை பத்தியும் உங்க மனைவிய பத்தியும் உங்க தகராறுக்கு என்ன காரணங்கிறத பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். என் மனசு கெட்டின வர உங்க மனைவி மேல எந்த குற்றமும் இல்ல சார். இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்புள்ள பெண்கள், அதுலயும் படிச்ச பெண்கள் இருக்காங்களான்னு ஆச்சரியப்பட்டேன் சார். இப்படி ஒரு லட்சிய மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சார், am I wrong? நானு, நீ சொல்றது நூத்துக்கு நூறு சரி. நீ சொன்ன மாதிரி அவ லட்சிய மனைவிதான். ஆனா நான் லட்சிய கனவை இல்லையே, அங்கதான் தகராறு. சராசரி வாழ்க்கைய இயற்கையா வாழணும் நான் நினைக்கிறேன். அதையே செயற்கையாக்கி உயிர் இல்லாம வாழ்க்கை நடத்தணும்னு அவ சொல்ற. தூரக்கு எது பாக்குறவங்களுக்கு என் பேர்ல தான் தப்புன்னு தோணும். ஆனா 5 வருஷமா நான் ஒரு ஜெயில் கைதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ ஒன்னு ரெண்டு நிகழ்ச்சிகளை அறகுறையா கேட்டுட்டு உன்னுடைய தீர்ப்பை நீ சொல்லிட்ட. Let me narrate full story. அமுழுக்கு சொல்றேன் கேளு, அப்புறம் சொல்லு.
பரிதாபகரமான என்னுடைய வாழ்க்கை இப்போவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். லிசா, நானும் அவளும் தனியா இருக்கிற போது எனக்கு ஒரு மூடு வந்து அவ பக்கத்துல போனேன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைபா, இல்ல 8 மணி தான் ஆச்சு, 10 மணிக்கும்பா, அதுவும் இல்லைன்னா இலக்கியத்திலேருந்து ஒரு பாடலை சொல்லி அதுக்கு விரிவான விளக்க உரை கொடுத்து மாசத்துல அதுக்குன்னு 2 நாள் ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவா. எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். பட் வை காண்ட் யூ ட்ரை டு சேஞ்ச் யுவர் வைஃப்? உங்க மனைவியை மாத்த முயற்சி செய்ய கூடாதா? சோ இட் இஸ் இம்பாசிபிள். திருவாரூர் தேர கூட நகர்த்திடலாம், ஆனா என் பொண்டாட்டிய ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது. ஏன் முடியாது சார்? ஆபீஸ்ல வேலை சொல்லி எப்போ உம்முன்னு இருக்கணுமா? இல்ல சிரிக்கலாமா? சாரி சார், ஐம் சோ சாரி, ஏதோ ஒரு மூட்ல அப்படி சொல்லிட்டேன். யூ ஆல் பி ஹாப்பி, கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன். தேங்க் யூ. வாட் எ ஸ்போர்ட்டிவ் கேர்ள். டே முத்து, அம்மா ஷாப்பிங் போக போறாங்க, நானும் வரணும்னு கேட்டா மாட்டா? அம்மா அடிப்பாங்க, நீயே கேட்டுக்கோ. எனக்கு பயமா இருக்குடா, நீ கேட்டா அப்பதான் சமத்து. அம்மா குரங்கு தனியா எப்ப பார்த்தாமோ திட்டுது. அங்க வர வரைக்கும் மாடிக்கு போய் விளையாடுமா? நீங்க ரெண்டு பேரும் பயப்படாம மாடியில போய் விளையாண்டுக்கிட்டு இருங்க. அம்மா கேட்டுக்கிட்டே வரும்போது நான் ஒரு சத்தம் கொடுக்கறேன், ரெண்டு பேரும் கீழே விளையாண்டுறலாம். அம்மா வர வரைக்கும் ஜாலியா விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? அண்ணா அம்மாச்சி விளையாடலாமா? வேண்டாம். இப்ப சாப்பிட போறியா இல்லையா? வேணாம் போ. ஏண்டா தினமும் சாப்பிடறதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறியே? நல்ல பிள்ளை இல்ல, சாப்பிடு. ஒரு கதை சொல்லு, அப்பதான் சாப்பிடுவேன்.
கதை சொல்ல மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. ஏ அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? அடம் பிடிக்காம சமத்த இருக்கல அதுதான். ஓ ஓ, இன்னைக்கு ஒன்னு செய்வோம். என்ன? அம்மா சாப்பிட்டு கொடுக்கும் போது நீ மாட்டேன்னு சொல்லு, கதை சொல்லாதா சாப்பிடேன்னு சொல்லு. அடிச்சிட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க. நீ சின்ன புள்ள, நீ அழுதான் நிச்சயமா கதை சொல்லுவாங்க. சரி. தம்பி, எதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? என் தம்பி, நீ கொடுக்கிற இடம் தான் இவ்வளவு. முதல்ல அந்த பொண்ணை வெளியே அனுப்பு, இல்ல வயசாச்சு கூட என்ன பார்க்காத என்ன வெளியே அனுப்பிடு. என்னடான்னு டிஃபன் பாக்ஸ் பார்த்தா ஒரு வாசனை வந்தது என்னடான்னு டிஃபன் பாக்ஸ் பார்த்தா இது புளியோதரை இல்ல பிரியாணி. நம்ம ஆபீஸ்ல எலிசபெத்த தவிர அவ்வளவு பேரும் சைவம். இந்த சிலுமிஷத்த செஞ்சிருந்தா அவதான் செஞ்சிருக்கணும்னு நேரா போய் நான் கேக்குறேன். ஒரு பெரிய மனுஷன் கூட மதிப்பு கொடுக்காம இக்கு கொட்டி சிரிக்கிறா தம்பி. இந்த ஜென்மமே கெட்டு போச்சு, இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவ போறேன்? எலிசபெத் சிலுமிஷம் வந்துருச்சு தம்பி. நாயுடு சார் இந்த ரூம் குள்ள வரும்போதே நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி வச்சேன். தைரியத்தை பார்த்தா தம்பி. ஏன் சார், நீங்க நிஜமாவே சைவம் தானா? வீர சைவம், 17 தலைமுறைவா. இது தலைமுறையா? எங்க வீட்டு நாய கூட விச்சுக்க விச்சுக்க கூப்பிட்டு நாங்க பால் சாதம் தான் ஊற்றுவோமே தவிர எலும்ப போட மாட்டோம். அப்படியா? ஆமா, நேத்து ஆபீஸ் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது இரானி ஹோட்டலுக்கு போய் சமசா தின்னீங்களா இல்லையா? சமசாவா? இது முக்கோணம் முக்கோணமா இருக்குமே அதுவா? சே, அந்த மாதிரி வேலை எல்லாம் எங்கிட்ட கிடையாது. வேற யாரையோ என்ன மாதிரி பாத்துட்டு தம்பி கிட்ட வாலிட்டா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. எங்க பெருமை நான் புள்ள என்ன மாதிரி இருப்பாரு? நான் ப்ரூவ் பண்ணா இத பாருங்க. நீங்க நேத்திக்கு மட்டும் அங்க சாப்பிடல, உங்களுக்கு அங்க அக்கவுண்டே இருக்கு. டெலிபோன் பண்ணட்டுமா? எதுக்கு அவசரப்படாத? ஏழுமணியானே கோவிந்தா, என் அக்கவுண்ட் எல்லாம் வெளியே தெரியணுமா? நாயுடு சார், உங்களை அவமானப்படுத்துறதோ இல்ல உங்களுக்கு கெடுதல் செய்யறதோ ஏன் ஆசை இல்ல. ஏதோ வாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க, இதுல என்ன ஒளிவு மறைவு? நீங்க நல்லா சாப்பிடணும் தான் ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தேன். ஏன் சார் இவ்வளவு கோபம் வருத? பிரியாணிக்கும் புளியோதரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? ரெண்டு வாய் சாப்பிட்ட உடனே தூரம் போட வேண்டியதானே? அத விட்டுட்டு ஒரு பிடி பிடிச்சீங்களா இல்லையா? தெரியாம சொல்றேன், இங்க நடந்த விஷயங்க எதுவுமே வெளியே தெரிய வேண்டாம். ஏன்? நான் வீர சைவ. நாயுடு, அந்த பொண்ணுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னது? உமாகிட்ட வீரமும் இல்ல, நீ சைவமும் இல்ல, போய் மரியாதையா வேறைய பாரு. என்ன சிரிப்பு? ப்ரொமோஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். தரேன் நகர் எழுமலையானே கோவிந்தா. என்ன எலிசபெத், 17 தலைமுறையா நானும் வீர அசைவம், எனக்கு கொஞ்சம் பிரியாணி தரக்கூடாது? அதுக்கு என்ன சார், நாளைக்கு சட்ட போட்டு. ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கானே, அவ பேர் என்ன? எலிசபெத்தா பூனசபெத்தா? எங்களுக்கே வெக்கமா இருக்குதுங்க.
நாலு ஆம்பளைங்க வேலை செய்யற இடத்துல பாதி உடம்பு தெரிய முடியாது, ட்ரெஸ் பண்ணிட்டு வருதுங்க. ஐயா கூட ரொம்ப நெருங்கி பழகுறாரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பெரிய இடத்து வாரம் நாளைக்கே நீங்க புருஷன் புஞ்சாதி ஒத்து போயிடுவீங்க. நான் இல்ல வம்பளை மாட்டிக்கணும், எனக்கு எதுக்குங்க தண்டா? சும்மா சொல்லு, என்ன ஏதாவது தப்பு இருந்தா ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். இது வரைக்கும் தப்பு ஒண்ணும் நடக்கல, இனிமேலும் நடக்காதுன்னு நிச்சயமா சொல்லவும் முடியல. ஆனா ஒண்ணுங்க, அது ஈனு இழிக்கிறதும் பேசுறதையும் பார்த்தா எப்பேற்பட்டவனும் மயங்கிடுவான். அதனால எவ்வளவு சீக்கிரம் அதை நீங்க வேலையை விட்டு அனுப்புறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. நான் சொன்னேன்னு சொல்லிடப்படாது, எனக்கு எதுக்குங்க தட்டா? ஹலோ லிசா, வா உன் வீட்டு விட்டு போறேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு ஏன் சிரமம்? கம் ஆன் ஐசே. வாங்க சார், நீ சாப்பிட்டு போலாமே. பரவாயில்ல, இன்னொரு தடவை வரேன். பாய் பாய். பக்கத்து வீட்டு மணிப்பையே ரொம்ப சுட்டிப்பா, ஒரே சாப்பிட மாட்டாம்பா. அங்க அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா, பாட்டெல்லாம் பாடுறாங்க, பேர் விட்டுறாங்க. அப்பா இத பாத்துட்டுப்பா, நம்ம முத்து பாட்டு பண்ணத்தான் சோறு சாப்பிட்டேன்னு சொன்னான். அக்காதா ஐடியா பிடிச்சிட்டு வா. அது சரி, உதைக்கத்தானே தெரியும் உங்க அம்மாவுக்கு கழுத முடியாது. பாருப்பா, தினம் இப்படிதான் லூட்டி பண்ணுவான். ஏண்டா இப்படி தினம் சாப்பிடறதுக்கு அடம் பிடிக்கிற? என் உயிர் எடுக்கிறியே, சனியினே சாப்பிட்டு தொலை. முடியாது, பாட்டு பாடு அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஒரு வீடு இரு உள்ளம், ஒரு கோவில் இரு தெய்வம், இரு கண்கள் ஒன்றாக, இரு காட்சி தனியாக. கண்ணே காக்கும் தெய்வம் கல்லானால் அன்பே, பார்க்கும் தெய்வம் நானுண்டு. கண்ணே தெய்வம் கல்லானான் அன்பே, பார்க்கும் தெய்வம் நானுண்டு. ஒரு வீடு இரு உள்ளம், ஒரு கோவில் இரு தெய்வம், இரு கண்கள் ஒன்றாக, இரு காட்சி தனியாக. சே ஒன்று தாய் கேட்டது, சேயில்லா தாய் ஒன்று சே கேட்டது. தாய் உண்டு சே உண்டு குணம் இல்லையே, தாயில்லா சே ஒன்று தாய் கேட்டது, சேயில்லா தாய் ஒன்று சே கேட்டது. தாய் உண்டு சே உண்டு குணம் இல்லையே, குணம் இல்லையே. தாலாட்டவும் சீராட்டவும் தமிழன்றி வேறன்னை நமக்கில்லையே, நமக்கில்லையே. ஒரு வீடு இரு உள்ளம், ஒரு கோவில் இரு தெய்வம், இரு கண்கள் ஒன்றாக, இரு காட்சி தனியாக. பதினோரு மணியானால் சிரிப்போம் கண்ணே,
பனிரெண்டு மணியானால் அழுவோம் கண்ணே, நம் வீட்டு டைம் டேபிள் அதுதான் கண்ணே, அதுதான் கண்ணே. பதினோரு மணியானால் சிரிப்போம் கண்ணே, பனிரெண்டு மணியானால் அழுவோம் கண்ணே, நம் வீட்டு டைம் டேபிள் அதுதான் கண்ணே, அதுதான் கண்ணே. இலை போட்டதும் பசித்தாகணும், எல்லாமே நேரத்தில் நடந்தாகணும், நடந்தாகணும். ஒரு வீடு இரு உள்ளம், ஒரு கோவில் இரு தெய்வம், இரு கண்கள் ஒன்றாக இரு. எங்க நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்களே, இவ்வளவு அழகா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏண்டி முன்னாலே அவர் நல்லா பாடுவார் தெரிஞ்சிருந்தா இவரே கட்டிக்கிட்டு இருப்பியா? சின்ன வயசுலயே புருஷன் இழந்துட்டா தைரியம் இருந்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு எதிர வீட்டு ஆம்பளைகளுக்கு வள விரிக்க கூடாது. உனக்கு மூளை கெட்டு போச்சா? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கவே கிடையாத, ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான் குத்தி காட்டி பேசுறிய. நீ ஒரு பெண்ஜன், இதையெல்லாம் நான் ஆரம்பத்திலே கண்டிச்சு. இன்னும் ஏதாவது பேசுன பல்ல நொறுக்கிடும், என் தலையெழுத்து உங்க கூட நான் வாழ்ந்து விட்டேன். புகைச்சல புகஞ்சாதான் பரவாயில்லையே, பத்து எரியுது. சரி சரி, நீ இப்ப ரொம்ப கோபமா இருக்க, அப்புறம் உங்ககிட்ட சாவகாசமா பேசிக்கிறேன். ராணிக்குட்டி முத்துக்கண்ணா வாங்க போலாம், வாங்க 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 வாங்க. என்னன்னு பாத்தீங்களா? முதல்ல அக்காவுக்கு தட்டி படிக்கிறீங்க, நீங்க எல்லாம் எப்பவோ வரீங்க, ஏதோ பேர குழந்தைங்கிற ஆசை பாசம. ஆசையும் பாசமும் நன்மைகளுக்கு ஆதாரமா இருக்கணும்ப்பா, தீமைகளுக்கு வித்தா இருக்க கூடாது. அத பத்தி நம்ம தனியா பேசுவோம். குழந்தைங்க ஏங்கி போச்சுமா? கவிதா உட்கார். நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். கேளுங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன் நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். உன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கெடுபிடிகளுக்கும் மாப்பிள்ள ஒத்து வரல, அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க. ஒருத்தர் லைஃப்ல எல்லாமே இர்ரெகுலரா இருந்தா எப்படிப்பா சகிச்சுக்க முடியும்? என் வேதனை எனக்கு தான் தெரியும். நீ வேதனை படுற அளவுக்கு அவர் என்னமா தப்பு பண்ணிட்டாரு? குடிக்கிறாரா இல்ல பொம்பளைக்கு பின்னால அலையறாரா? நீங்க போலீஸ் அதிகாரியா இருந்தவங்க, திருடுறது குடிக்கிறது கொலை பண்றது இதெல்லாம் தான் உங்க கண்ணுக்கு குற்றங்களா தெரியும். அதெல்லாம் கிரிமினல் குற்றங்கள். கிரிமினல்ஸோட பழகின உங்க கண் பார்வை வேற, என்னுடைய கண்ணோட்டமே வேற. நான் என் குடும்பத்தை ஒரு நல்ல வழியில செலுத்தணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக பாடுபடுறேன். அவருக்கு நான் எந்த குறையும் வைக்கலப்பா, எந்த விதத்திலையும். அப்படி இருக்கும்போது அவரே என்கிட்ட இருந்து விலகி விலகி போகணும், ஏன் என்கிட்ட விரோதம் பாராட்டணும்? அவர் உன்னை விட்டு விலகி போறாரா இல்ல நீ அவரை விட்டு விலகி போறியா? கவிதா இப்படி பேசிக்கிட்டே போனா விடிய விடிய பேசினாலும் உனக்கும் புரியாது, வழக்கு முடியாது. எல்லாம் ஒழுங்குமுறையோட இருக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுவே மத்தவங்க மனசு புண்படுற அளவுக்கு கடுமையா இருக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம்னு அதுக்கு தாம சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேரப்பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சந்தோஷமா அதுங்க கையில ரெண்டு பிஸ்கெட் எடுத்து கொடுத்தேன், அதை நீ தடுத்த. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? நான் என்ன மடையனா இல்ல புரியாதவனா? சரி, அப்படியே நான் அன்போடையும் ஆசையோடையும் கொடுத்து அதனால அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது இருமல் காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுக்கோ, வரட்டுமே. நான் என்ன விஷத்தையா கொடுத்துட்டேன்? என்னப்பா அது, நீங்களும் அவர் மாதிரியே பேசுறீங்க. நான் மட்டும் இல்ல, மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே அப்படித்தான் பேசுவாங்க. அப்படின்னா எனக்கு மனிதாபிமானமே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்லல, தெரியலன்னு சொல்றேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேம்மா. ஆத்துல வெள்ளம் வரும்போது வளைஞ்சு கொடுக்காத தென்னை மரம் ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுது, வளைஞ்சு கொடுக்கற நானும் அதுக்கு அப்புறமும் வாழுது. எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து எதுக்குமே புண்ணியம் இல்லாத நானெல்லாம் வாழ்ந்த விட, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எல்லாத்துக்கும் உபயோகப்படுற தென்னை மரமா வாழத்தான் ஆசைப்படுறேன். நான் உங்ககிட்ட ஆறுதல் செய்திதான் வந்தேன், உங்க அட்வைஸ் கேட்க வரல. ராணி முத்தோ சார், பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ண சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, மனசே சரியில்லை.
பெங்களூர் போய் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நிம்மதியா இருந்து வரலாம் இருக்கேன். வைஃபோடு போறது தானே? அவ அதிகாரத்துல இருந்து விடுபட்டு கொஞ்ச நாளைக்காவது நிம்மதியா இருக்கலாங்கிறதுக்காகத்தான் நான் அங்க போறேன். தாராளமா போயிட்டு வாங்க. மாறுபட்ட சூழ்நிலை, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஆனா மனசு சரியில்லை, அது இது நீங்களா காரணத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு குடிப்பழக்கத்தை கத்துக்கிட்டு வந்துடாதீங்க. என்னம்மா? சீக்கிரம் போய் நாலு ஆக்ட்ரோ வாங்கிட்டு சூட ஒரு காஃபி வாங்கிட்டு வா. மறுபடியும் தலைவலியா? இதை பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. தினமும் இப்படி 10-15 ஆக்ட்ரோ மாத்திரையை முழுங்குறீங்களே, ஒரு நல்ல டாக்டரா பார்க்கப்படாது? தலைவலி ஜாஸ்தியா போச்சா? இதோ வந்துடுறேன். தலைவலி எலிசபெத்துக்கு ஆக்ட்ரோ வாங்க போறேன். ஒரு பொம்பளை ஏதாவது சொல்லிட்டா மொசல் குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறான். ஆம்பளை நம்ம ஏதாவது சொன்னா நல்லா எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சல்லு சல்லுன்னு போறான். வர ஜென்மத்திலேயாவது நம்ம பொம்பளையா பறக்கணும். எழுமல்லையான்னு கோவிந்தா ஓகேங்களா? அடிச்சு உட்கார்ந்து வேலையை பாரு. என்ன விஷயம்? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு என்ன இவ்வளவு சிரிப்பு? கவர்மெண்ட்டுக்கு பணம் போடுங்களே. கொடுங்க கொடுங்க. ஆமா ஐயா, பெங்களூர் போயிருக்காராமே, ஆபீஸ் விஷயமா? பெங்களூருக்கும் நம்ம ஆபீஸுக்கும் எந்த விதமான வியாபார தொடர்பும் கிடையாது, சும்மாதான் போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் தனியா தானே போயிருக்காரு? நேற்று அவர் தனியா தான் போனாரு. என்னமோ தெரியல, திடீர்னு எலிசபெத் இன்னைக்கு ஆபீஸ்ல காணோம். எதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஏமா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனா நாலு பேருக்கு விஷயம் தெரிஞ்சிடுமேன்னு மறுநாள் இவ்வளவு வர சொல்லிட்டு முதல் நாளே இவர் போயிருக்காரு. அப்படித்தானே நாயுடு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பெங்களூருக்கு போகல. எதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஐயா மேல குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவர் பிரம்மச்சாரியா இருக்கிறப்ப ஆபீஸுக்கு எத்தனையோ மாடல் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க, கேரே பண்ண மாட்டார். ஆனா இந்த எலிசபெத் உடைய பேச்சிலையும் சிரிப்புலையும் ஏதோ ஒரு சிலிம்சம் இருக்குது. அதனால ஐயா கையெழுத்து போட்டு ரொம்ப நேரமாச்சு, நீங்க போகலாம். ஏழு மணியானே வரம்மா. பாலைவனத்துல மழை பெஞ்ச மாதிரி இருண்ட என் உள்ளத்துல தீபமா நீ வந்திருக்க. உன்னுடைய அழகும் பேச்சும் என்ன மெய்மறக்க செஞ்சிடுச்சு. ஆமா, நாம இப்படி பழகிற விஷயம் உங்க வயசுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சா என்ன, நான் தான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன். லிசா, இந்த இனிமையான நேரத்துல அந்த சனியனை ஞாபகப்படுத்தாத. ஆனந்த் ஆனந்த் அதிகமான புத்திசாலித்தனமும் அதிகமான சிந்தனைகளும் கூட ஒருத்தர படுமுட்டாளாக்கிடும் சொல்லுவாங்க. உன் விஷயத்துல கரெக்டா எனக்கு நிச்சயமா தெரியும், என்னால நிரூபிக்கவும் முடியும். என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல சார்,
நல்லவேளை. நீ ரெஸ்ட் எடுத்துக்கமா. ஆபீஸ் போயிருந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போறான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லம்மா, வரேன். ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்பி வருது. ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவனுக்கு அழகில்ல. யார் யாருக்கு எது எது அழகு பாட்டப்படுத்தி விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாலே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் என்னங்க தப்பு பண்ண? தெரியாம தான் கேக்குறேன். பாயிண்ட் பாயிண்டா பேசுவோம், சொல்லுங்க. என்னுடைய நடவடிக்கையிலயோ நோக்கத்திலயோ கடமையிலயோ ஒரு சின்ன தப்ப நீங்க நிரூபிச்சிட்டாலும் சரி, அதை மாத்திக்க நான் தயாரா இருக்கேன். கவிதா, உங்கூட தர்க்கம் பண்ற அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஏன்னா இது வீடு பத்தி மன்றம் இல்ல. வீட்டுல ஒரு ஒழுங்குமுறை இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருடைய சுதந்திர உணர்வுகளையும் பாதிச்சு உரிமைகளை பறிச்சு நீ குடும்பம் நடத்துற முறை எனக்கு பிடிக்கல. ஏன்னா வீடு மிலிட்டரி கேம்ப். சாதாரணமா சாப்பாட்டு விஷயத்துல கூட இந்த நேரத்தில் இதைத்தான் சாப்பிடணும், அதை சாப்பிட்டு அந்த வியாதி வரும், இதை சாப்பிட்டு இந்த வியாதி வரும்னு நீ செய்யற கெடுபிடி எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வீடு ஹாஸ்பிட்டல். கேடிக்கையா விளையாட்டா, புருஷம் கொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சிரிச்சு விளையாடுறதுக்கு கூட நீ உற்சாகம் பிடிக்கிற, அதுவும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வீடு ஜெயில். மாதத்துக்கும் பணிவுக்கும் அடைக்கலமாயிருக்க வேண்டிய நீ சட்டத்துக்கும் அதிகாரத்துக்கு அதிபதியா இருக்க, அதுவும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வீடு கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல. கவிதா, தயவு செஞ்சு இனிமே என் விஷயத்துல தலையிடாது. நான் எங்கேயோ போறேன், எப்பவும் வரேன், எதையோ சாப்பிடுறேன், எப்படியோ தொலைறேன். ஐயா என்னெல்லாம் பேசிட்டு போறாரு. அவர் சொல்ற மாதிரியே இருக்கேன். எனக்கு என்ன பாசம் இல்லையா, பரிவு இல்லையா, பிரியம் இல்லையா, இதயமே இல்லையா? அம்மா, நானும் எத்தனையோ வீட்டுல வேலை பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி பொறுப்போட இவ்வளவு அழகா குடும்பம் நடத்துற யாரையுமே நான் பார்த்ததில்லம்மா. நிஜமா சொல்ல புரியலம்மா. உன் சர்டிபிகேட் கிடைச்ச எனக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப ஜாலியா இருந்தது. காலையில 10-11 மணி வரைக்கும் ஹாப்பியா தூங்குவேன். எப்ப எனக்கு பசிக்குதோ அப்பதான் சாப்பிடுவேன். அதுவும் சாப்பாட்டுல இஷ்டத்துக்கு உப்பு உரப்பு போட்டு பிளாஸ் பிளாஸ் பிளாஸ்வேன். நோ இஞ்சி தொகையல், நோ பாகக்காய், நோ அகத்திக்கீரை, நோ. போதும் போதும், கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத ஊதாரித்தனமான வாழ்க்கைன்னு இதத்தான் சொல்லுவாங்க. நோனா, என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் என் செய்கையோட அர்த்தமே புரியும். பூலிஷா பேசாதீங்க. உங்க வைஃபோட சில நடவடிக்கைகள் அதிகப்படியா இருந்தாலும் அதுல எல்லாம் ஒரு நல்ல நோக்கம், ஒழுங்குமுறை இதெல்லாம் இருக்குங்கிறத நான் வரவேற்கிறேன். நீ எப்பவுமே அவ பக்கம் தானே பேசுவ. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நீ ரெண்டு நாள் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க. நானும் நான் ஆபீஸ் தான் புறப்பட்டு இருந்தேன், நானும் வரேன். ஓகே, இருங்க, சூடா ஒரு டீ கொண்டு வரேன். டபுள் ஸ்ட்ராங்கா கொண்ட. ஓகே. நம்ம நட்புக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேனோ அந்த அளவுக்கு நீ கொடுக்கவே இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏன் திடீர் சந்தேகம்? என் வாழ்க்கையில் நடந்த எதையாவது உங்ககிட்ட ஒழிச்சு மறைச்சு பேசியிருக்கேனா?
இல்ல. கள்ளங்கப்படம் இல்லாம எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன்ல. ஆமா. ஆனா நீ மட்டும் ஒரு விஷயத்தை கிட்ட மறைச்சிட்டிய. நீங்க என்ன சொல்றீங்க? உன் மனசுல உள்ளதை நீ ஒளிச்சு மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா, யார் இந்த பையன்? அவர் பேர் பிலிப்ஸ். ஆமா. இவன் யார், எங்க இருக்கான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதையெல்லாம் எங்கிட்டயே நீ மறைச்ச? அவர் சொர்க்கத்துல இருக்கார். ஆமா சார், பிறருடைய சோகத்தை பங்கு போட்டுக்கிறதுல நான் முன்னாடி நிற்பேன். ஆனா என்னுடைய சோகத்தை மத்தவங்க மேல சுமத்த நான் விரும்பல. அதனாலதான் அந்த சோக கதையை நான் உங்ககிட்ட சொல்லல. I'm so sorry லிசா, என்ன மன்னிச்சிரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மறந்திருந்த ஒரு சோகத்தை நான் நினைவுபடுத்திட்டேன். நீ விரும்பலன்னா இதெல்லாம் கிட்ட நீ சொல்லவே வேண்டாம். இல்ல சார், உங்க மாதிரி ஒரு உயர்ந்த நண்பர்கிட்ட இதையெல்லாம் நான் சொல்லாம இருந்ததே தப்புதான். இனிமே எதையுமே நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல. பிலிப்ஸ் என்னுடைய காதலன். முதல் சந்திப்பிலேயே எங்க காதல் பிறந்தது. ஒரு நாள் நான் பரீட்சை எழுதுறதுக்காக காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். அது விதமா ஒரு திருப்பத்துல திடீர்னு ஒரு மோட்டர் பைக்கிய மேல மோத நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஒன்னும் அடியில்லைனாலும் மோட்டார் சைக்கிள்ல வந்தவர் துடிச்சு போயிட்டார். அவருடைய பயத்தையும் உதறலையும் பார்த்த எனக்கு சிரிப்பு வந்தது. ஒண்ணும் இல்ல சார், நீங்க போகலாம்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டேன். எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன்னு பரிதாபமா எங்கிட்ட வந்து கெஞ்சினார். சரிதான், அவர் கூட போனேன். பத்துல எவ்ரி சண்டே மீட் பண்ணுவோம். இந்த பழக்கம் வளர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம். சினிமா, பீச் எல்லாம் அவங்க வீட்டு தோட்டத்துல நேரம் போனது தெரியாம பேசிக்கிட்டே இருந்தோம். அவருக்கு கிட்டார் வாசிக்கிறதுல ரொம்ப இஷ்டம்.
திருச்சபை மலர் இது, வேதம் ஒலிக்கின்ற மணி இது, எங்கெல்லாம் புன்னகை கோலம், அங்கெல்லாம் என் மெல்லிசை ராகம். மோட்டார் பைக்ல நேத்திட்டு கிளம்பினார். பைக் வேகமா போய்கிட்டு இருக்கு. ஒரு திருப்பத்துல திடீர்னு வந்தோம். எனக்கு பிறகு பல நாள் கழிச்சுதான் நான் கண் விழிச்சேன். தலை பாரமா இருந்தது. கொஞ்சம் ஞாபகம் வந்த உடனேயே நான் டாக்டர் கிட்ட பிலிப்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். டாக்டர் சிரிச்சுக்கிட்டேன். ஹீஸ் ஆல் ரைட், பிலிப்ஸ்க்கு எப்போ உன்னை பத்தியே கவலை, டோன்ட் வரி. நான் எனக்கு சந்தேகம் வந்தது. பிளீஸ் டாக்டர், எதுவானாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, சொல்லிடுங்கன்னு கெஞ்சினேன். பிலிப்ஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயே செத்துட்டாருமான்னு எப்படி இவளால இவ்வளவு பெரிய சோகத்தை தாங்கிக்கிட்டு எப்பவும் சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? சாதாரண ஜோக்ல வர சிரிப்பு சிரிப்பு இல்ல, ஆழ்ந்த சோகத்தின் விளிம்புல இருக்கிற சிரிப்பு தான் ஜீவனுள்ள சிரிப்பு. உலக பிரசித்தி பெற்ற மொனாலிசா படத்தை பார்த்திருக்கீங்களா சார்? பார்த்திருக்கேன். அதுல உள்ள அர்த்தத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எலிசபெத், உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கு உங்களால மட்டும் இல்ல சார், என்ன படைச்ச இயேசுவால கூட ஆறுதல் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, இதுக்குத்தான் இத்தனை நாள இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன் சார். முழுக்க நினைஞ்சவங்களுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஆழ்ந்த சோகத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே சோகமா தெரியல. அதனாலதான் நீங்க வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து என் பொண்டாட்டி அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லும் போது எனக்கு வேடிக்கையா இருக்கும். ஆமா லிசா, உன் கதையை கேட்டப்புறம் எனக்கே வெக்கமா தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு முட்டாள்தனமா நான் கண்களங்கி இருக்கேன். ஆனா ஒண்ணு, வாழ்க்கையில சோகத்தின் நிழலே தெரியாம வளர்ந்தவன் தான். அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் நானும் நீயும். உன் நட்பு கிடைச்சத நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். சரி சரி, புறப்படுங்க, ஆபீஸ் போலாம். கம் ஆன். வாங்க. அடடே,
ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. என்ன? எனக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டு உங்க வைஃபும் மாமனாரும் என்ன வந்து பாத்துட்டு போனாங்க. என் பொண்டாட்டி குணம் எனக்கு தான் தெரியும். நான் பெங்களூருக்கு தனியா போயிருக்கேனா இல்ல எலிசபெத்தை இழுத்துட்டு போயிருக்கேனான்னு நோட்டம் பாக்கிறதுக்கா இங்க வந்திருக்கேன். ஆல் ரைட், போலாம். இன்னைக்கு என் பர்த்டே சார். அப்படியா? வெரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. வீட்ல இருந்து சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். ஓ எஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காரசாரமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஒரு பிடி பிடிக்க வேண்டியதா எடுத்து வை. நீங்க சாப்பாடு கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு போய் இந்த சாப்பாடு கூட கொண்டு வந்திருக்க மாட்டேனே. இப்ப என்ன செய்யறது? நீயே எடுத்துட்டு போய் சாப்பிடுறது. என்னது சாப்பாடு அப்படியே இருக்கு போல இருக்கே? ஐயோ சாப்பிடலையா? சாப்பிட்டாருங்க. இதே இல்ல, எலிசபெத் அம்மா வீட்ல இருந்து சாப்பாடு வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. ரொம்ப அம்சமா இருந்ததுங்க. வைத்தி அநேகமா நாளையில இருந்து சாப்பாடு கொண்டு வர வேலை எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எலிசபெத்தே அதை கொண்டாந்துடும். அந்த அளவுக்கு போயாச்சா? அதை ஏன் கேக்குறீங்க? ஆபீஸ் வேலை முடிஞ்ச அப்புறம் கூட ரெண்டு பேரும் ஒன்னாவே வெளியே போறாங்க. இதுக்கு தாமா ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவளை வேலையை விட்டு நிறுத்த நீங்க ஏதாவது செய்யுங்க. இல்ல அவ வேலைக்காரியா மட்டும் இருக்க மாட்டா. எனக்கு ஏங்க இந்த தண்டா? நான் வர்றேன். ஏழுமலையானே, என்னால நம்ப முடியலையே. நிஜமாவா? நிஜமா பாபா. பாபா என் கண்ணால பாத்தங்க, சின்ன யாவும் எலிசபெத் அம்மாவும் பீச்சில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் கழுக்கு கழுக்குன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலுமிஷன் சில்லாங்கி இந்த ஆபீஸுக்குள்ள நுழையிருப்பே எனக்கு தெரியும். இவ யாரையோ தட்ட போறான், ஆனா நம்ம சின்ன தம்பியை தட்டுவான்னு எனக்கு தெரியாதுடா. உனக்கு வயசாட்டை தவிர அதுக்கு தகுந்த புத்தி இல்லையா? இச்சக்கம் எனக்கா புத்தி இல்ல? இன்னும் புத்தி இருக்கிறோம் பேசுற பேச்சா பேசுறீங்க? இந்த அரபுரம் லூசுரா உளறிச்சுன்னா அதுக்காட்டி நீங்களும் பேசுறீங்களே. எலிசபெத்தோட ஆனந்த் சார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாரு, அதுல என்னையா தப்பு? அதை போய் தப்பா பேசுறீங்களே. என்னையா ஃப்ரெண்டர்ஷிப்? நான் தான் இத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன், என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற வேலை. சரி எனக்கு வயசாகி போச்சு, விடு. நீ வேளாண் கால வேணே உன்னை பீச்சு கூட்டும் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சுண்டல் வாங்கி கொடுத்தா நொச்ச நொச்ச நொச்சொன்னு தின்னுட்டு கிக்கி கிக்கி பேச மாட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன தம்பி கிட்டியா என்ன ஃப்ரெண்டர்ஷிப்? வேற ஆளே கிடைக்கலையா? சங்கிலி புருஷன் சிங்கிளா? என்ன சார், வீட்டுல ஏதாவது தகராறா? வீட்டு தகராறு தான் எப்பவும் தெரிஞ்சதாச்சு. இப்போ ஆபீஸ்லயும் தகராறு. ஆபீஸ்லயா? என்ன, நம்ம நட்புக்கு வேற விதமா அர்த்தம் கற்பிச்சு பேசுறாங்க. நான் வேதனையான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறிய. சார், நாம ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறது வாஸ்தவம் தானே? சொல்றத கேளுங்க. நாம நல்ல நண்பர்கள் முறையில நெருங்கி பழகிறோங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே பழகிறோம். இதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுங்கிறது என்ன அவசியம்? நாம சொல்லுங்கிற அவசியமும் இல்ல, அப்படியே சொன்னாலும் அதை எல்லாரும் நம்ப போறதும் இல்ல. அவங்கவுங்க கண்ணுக்கு படுற சில நிகழ்ச்சிகளை வச்சு அவங்கவுங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்க கற்பனை எல்லாம் நல்லதா கெட்டதாங்கிறது அவங்கவுங்க குணத்தை பொறுத்தது. ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினா அது நட்பின் காரணமாவும் இருக்கலாம்னு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது சார். அவங்க புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நாம பழகும் போது நாங்கள் இருவரும் நண்பர்கள், தயவு செய்து எங்கள் நெருக்கத்தை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு கழுத்துல போட்டு போட்டுக்கிட்டா பட முடியும். நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் நம்ம பத்தி தெரிஞ்சவங்களே இப்படி பேசுற போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளை பத்தி அவங்க சரியா தெரிஞ்சுக்கல சார். சரியா தெரிஞ்சுக்காமலேயே தவறான முடிவுக்கு வர்றவங்களை தெரிஞ்சவங்கன்னு எப்படி சொல்றீங்க? தேவையில்லாம ஏன் சார் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. என்ன? என் கூட பழகறதுல நட்புங்கிற எல்லை மீறி எந்தவித சலனமும் உங்களுக்கு இல்லையே? சத்தியமா கிடையாது. எனக்கும் இல்ல. வாங்க ஆபீஸ் போலாம். What an innocent girl. Eyes, top eyes.
அக்கா எனக்கு ஐட்டம் வாங்கி கொடுக்கா. வா அம்மா கிட்ட கேட்கலாம். சாப்பிடல அம்மாட்ட சொல்லாத. ஓ நான் சொல்ல மாட்டேன். வா கபாய். என்ன தைரியம், நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்வீங்க? அந்த ராட்சசி குழந்தைக்கு எப்படி சூடு போட்டிருக்க பாரு. குழந்தைங்க ரெண்டும் பாவம், என்னை யாருன்னு தெரியாம முழிக்குதுங்க. இத பாருங்க, நான் உங்க ஆண்டி. உன் பேர் என்ன? ராணி ஆண்டி. ஆண்டி என் பேர் முத்து. புத்திசாலி பிள்ளைங்க. ஆமா, உங்க அம்மா எதுக்காக உனக்கு சூடு போட்டாங்க? நாங்க காட்டி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அதான் சூடு போட்டிருக்காங்க. ஏம்மா காசு திருடுறது தப்பு தானே? அதுக்காக சூடு போடுறதா? ராட்சசி நல்லவேளை கைய வெட்டாம விட்டாள. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுங்க, ஏதோ ஒரு மூட் அவுட்ல செஞ்சிருப்பாங்க. இத பாருங்க, குழந்தைங்களை கண்ணும் கருத்துமா வளர்க்கறவங்களுக்கு அவங்க ஒரு சிறு தப்பு செஞ்சா கூட தாங்க முடியாது. சைக்காலஜி என்னன்னா? சைக்காலஜியா? ஐயோ, சைக்காலஜி அது இதுன்னு ஏகப்பட்ட புராணம் கேட்டு நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ வேற போட்டு அறுக்காத. வாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பாலா காஃபியா? பால். கொண்டு வர. ஆண்ட்
பாட்டி ரொம்ப நல்லாங்க. ராணி இந்த குடிங்க. என்னமா ராணி? இது என்ன? அதுவா? அது கிட்டார். அப்படின்னா? அப்படின்னா வீட்டுக்கு போங்க. ராணி, முத்து, இனிமே காசு திருட கூடாது. இல்ல ஆண்டி. வெரி குட். டாடா. டாடா டாடா. என்னன்னு தெரியலீங்க, திடீர்னு மயக்கம் போட்டு உயர்ந்துட்டாங்க. எலிசபெத்,
What happened to you? Thalavali. Oh, God. Thank you. Okay. Doctor, come on. Come on. Vidhu. மிஸ் எலிசபெத், எப்போது உங்களுக்கு தலையில அடிபட்டு ஆபரேஷன் நடந்ததா? எஸ் டாக்டர். எப்போ? சுமார் 2 வருஷம் இருக்கும். மிஸ்டர் ஆனந்த், இதுக்கு முன்னால நடந்த ஆபரேஷன்ல சின்ன எலும்பு துண்டு அந்த ஆபரேஷன் நடந்த இடத்துக்கு அங்க ரத்த கசிவு ஏற்பட்டதுனால அது அப்படியே வளர்ந்துருக்கு. இந்த தலைவலிக்கு காரணமா வாரத்துக்குள்ள ஆபரேஷன் நடக்கணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த பர்டிகுலர் ஆபரேஷன்ல எட்வர்ட் வில்லியம்ஸ் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் எங்க இருக்காரு? அவர் அமெரிக்காவில் இருக்காரு. ஆபரேஷன் ஃபீஸுக்கும் நீங்க போக வர செலவுக்கும் ஒரு மாசம் நீங்க இருக்கிறதுக்கும் 2-3 lakhs ஆகுமே. வேண்டாம் டாக்டர், அந்த ஆபரேஷனை இங்கே ஏற்பாடு செய்யுங்க. ஆகிறது ஆகட்டும். லிசா, ப்ளீஸ் கீப் குவைட். நீங்க உடனடியா டாக்டர் எட்வர்ட் வில்லியம்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. ஆபரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன் இங்க டாக்டர் இல்லையா, ஆஸ்பத்திரி இல்லையா, நர்சிங் ஹோம் இல்லையா? அப்படியா இருந்தாலும் அவ என்ன நமக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா, கூட பிறந்த தங்கச்சியா? நானும் இந்த ஆபீஸ்ல 20 வருஷமா வேலை பாக்குறேன். வயசுக்கு வந்தது 3, வராதது 3, கையில 1, வயித்துல 1, எல்லாம் பொண்ணு. எதுக்காவது ஒண்ணுத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு 100,000 ரூபாய் உங்களை நான் கேட்கதான் முடியுமா, இல்ல நீங்க தான் எனக்கு கொடுக்கதான் முடியுமா? நாயுடுமா, பொம்பளைய பார்த்து மயங்கரவங்களுக்கு நியாயமாவது காரணமாகும். இருக்குமா, நானும் மானம் கேட்டவே இல்லை, வேற வழி இல்லாதவளே இல்லை. வரட்டும், கேட்கறேன். நான் வரட்டுமாமா? என்ன இதெல்லாம், எல்லாரும் எங்க பரப்பிட்டீங்க? அப்பா, நாங்க தாத்தா வீட்டுக்கு போறோம். ஓஹோ, தாத்தா வீட்டுக்கு போறீங்களா? ஜாலியா போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றதா? இனிமே நான் வரமாட்டேங்க, அந்த முடிவோடதான் போறேன். நீ என்ன சொல்ற? இனிமே இந்த ரெட்ட வாழ்க்கை முறை வேண்டாம்னு சொல்றேன். அந்த எலிசபெத்துக்கு 3 லட்சமோ 30 லட்சமோ செலவு பண்ணுங்க, வேணுமா இந்த வீட்லயே கொண்டு வச்சுக்கங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அவ உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க எதுக்காக செலவு செய்யணும்? எலிசபெத் கிட்ட ஆத்மார்த்தமான ஒரு நட்புணர்வு எனக்கு உண்டு. உயிருக்குயிரா பழகிட்ட ஒரு நண்பனுக்கு செய்ய கடமை உணர்வோடு தான் இந்த செலவை நான் செய்யறேன். சும்மா எதுக்குங்க வீண் பேச்சும் விளக்கம்? ஊர் உலகம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எதுக்காக நீங்க பயந்து பயந்து உங்க உறவு முறைக்கு புது விளக்கம் சொல்லி ஒளிஞ்சு வாழணும்? எதுக்காக இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இந்த வீட்டுல நான் கிடக்கணும்? எனக்கு வந்த ஆத்திரத்துல கோர்ட்டுக்கே போய் டைவர்ஸ் கேட்கணும்னு முடிவு பண்ணேன். உத்தரவு கேட்டா தானா டைவர்ஸ்? எப்ப நாம மனத்தால பிரிஞ்சிட்டமோ அப்பவே டைவர்சிஸ் ஆயிட்டோம். நீங்க எனக்கே சொந்தமா இருக்கணும்னு நான் நினைச்சேன், நடக்கல. அவளுக்கே சொந்தமா இருக்க, குழந்தைகளை நான் கூட்டிட்டு போறேன். உங்க பொறுப்புல குழந்தைங்களை விட்டா இவங்களும் கெட்டு போயிடுவாங்க. என்னால யாருமே கெட்டு போறது கிடையாது, முடிஞ்சா நல்லதை செய்வேன், இல்ல பேசாமலே இருந்துருவேன். என்னுடைய கவலை எல்லாம் உன் மனோவியாதை குணப்படுத்தி உன்னை சந்தோஷமா வாழ வைக்க முடியலங்கிறது தான். இப்ப உனக்கு என்ன சொன்னாலும் ஏற சந்தேகம் மாத்திரமும் உன் கண்ணையும் கருத்தையும் மறைச்சிருக்கு. போ கவிதா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்லயும் சரி என்னுடைய இதயத்திலையும் சரி உன்னை தவிர யாருக்குமே இடம் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறியோ அப்ப திரும்பி வா. முத்து, அம்மா சொல்றது கேட்டு நல்ல பிள்ளைங்களா நடந்துக்குங்க. நல்லா நடிக்கிற ஐயா உங்களை 3 மணிக்கே ரெடியா இருக்க சொன்னாரு, 5 மணிக்கு பிளேன் புறப்படுதான்.
ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க இருக்கணுமா சொல்லிட்டு வர சொன்னார். சரி, இப்ப ஐயா எங்க இருக்காரு? ரெண்டு மூணு நாளாவே ஐயா ஆபீஸ்லயே தான் இருக்காரு. மறுபடியும் வீட்டுல ஏதாவது தகராறா? இனிமே தகராறே வராது. வீட்டுல அம்மா இருந்தா தானே தகராறு வரதுக்கு. என்ன சொல்ற வைத்தி? பாருங்கம்மா, உலகத்துல நல்லது செஞ்சாலும் அது தப்பா முடியும். இந்த காலத்துல யாரம்மா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க முன் வருவாங்க? ஐயாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அதை புரிஞ்சுக்காம அந்த அம்மா ஐயாவை கண்ணா பின்னான்னு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டு, இனிமே நீங்க எலிசபெத் கூடவே வாழ்க்கை நடத்துங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. பாவம், ஆனந்த் சார் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். இனிமே கடவுள் தான் அந்த அம்மாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அப்ப நான் வரேங்க. உங்களோட பேச வந்திருக்கேன். இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? கூட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்ன காரணம்? அது உனக்கே தெரியும். இல்ல, நீங்க எதை காரணமா நினைச்சு உங்க புருஷனை பிரிஞ்சிருக்கீங்களோ அதுக்கு அது காரணம் இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டு போகத்தான் வந்திருக்கேன். நான் எந்த சமாதானத்தையும் கேட்க விரும்பல. அவருக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னையே இங்க தூத நினைச்சிருப்பாரு. நான் தூத வரல. நான் இங்க வந்தது அவருக்கு தெரியாது. அடப்பாவுமே, சொல்லிட்டு வாமா கோச்சிக்கு போறாரு. புது உறவு முறிஞ்சிட போகுது. ஒரு ஆணும் பெண்ணும் எந்தவித களங்கமும் இல்லாம நட்புணர்வோடு மட்டும் நெருங்கி பழக முடியுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனா உங்களை மாதிரி படிச்சவங்க கூட அதை புரிஞ்சுக்க முடியலையே நினைக்கும் போதுதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. வெறும் நட்புக்காகத்தான் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உன்னை ஃபாரின் கலப்புறாரா? 6 மாசத்துக்குள்ள அப்படியே நட்பு போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இந்த பாரு, இந்த கருமத்தை எல்லாம் அடியோட மறந்துட்டு இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். நீ ஏதாவது பேசி என் கோபத்தை கிளறாத, அப்புறம் நான் அசிங்கமா பேசிடுவேன். போறேன். என்னாலையோ பேச முடியல. நீங்களும் கேட்கக்கூடிய நிலையில இல்ல. நான் ஃபாரினுக்கு போறதில்ல. கொஞ்ச நாள் பழகின ஒரு பெண்ணுக்காக லட்சக்கணக்கில் ஒருத்தர் செலவு செய்யறாருன்னு கேட்கிறப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தேகம் வரத்தான் செய்யும். அதனால அந்த உதவியை நிராகரிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒருவேளை நான் இந்த கண்டத்துல இருந்து பிழைச்சாலும் மறுபடியும் உங்க புருஷோட ஆபீஸ்ல வேலைக்கு போக மாட்டேன். அவரை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணனோ அதுக்கான தண்டனையை இந்த ஜென்மத்தில் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். உங்களை பிரிச்ச பாவமும் எனக்கு வேண்டாம்மா. நான் ஒண்ணுமே புரியலையே. உண்மையிலேயே எலிசபெத் தவறான நடவடிக்கை உள்ள பெண்ணா இருந்தா ஆனந்த் விட்டு நீ பிரிஞ்சு வந்ததுக்கு சந்தோஷப்பட்டிருப்பா. அவரையும் கட்டாயப்படுத்தி தான் கூடவே ஃபாரின் கூட்டிட்டு போயிருப்பா. தான் உயிருக்கே ஆபத்தான நிலைமையில தன்னை தேடி வந்த வைத்திய உதவி நிராகரிக்க மாட்டா. மாப்பிள்ளதான் நல்லவர் மாதிரி நடிக்கிறான்னு சொன்னேன். எலிசபெத்தை பார்த்தா நடிக்கிற மாதிரியா தோணுது. பாவம், அந்த ஆபரேஷன் நடக்கலைன்னா அவ உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்தான். சரி, எப்படியோ போட்டோம். யாரோ எவ்வளோ அவளுக்காக நாம ஏன் கவலைப்பட்டுக்கணும்? என்ன சொல்ற? ஆமா சார், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். கொஞ்ச நாள் பழகின பாசத்துக்கா இவ்வளவு பெரிய உதவியை செய்ய வர்றது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா ஒரு உலகத்துக்கும் அது நியாயமா படாது, எனக்கும் அது நியாயமா படல.
மனத்தனமா உளறாத. ஊர் உலகத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இதுவா நேரம். அப்படியே ஊர் உலகம் என்ன பேசினா நமக்கு என்ன? உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க. ஆனா நம்முடைய நட்புல எந்த விதமான சலனமும் இல்லாத வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது அன்னைக்கு சொன்னியே மறந்துட்டியா? மறக்கல. ஊர்ல ஆயிரம் பேர் பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா கட்டின பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நான் அவங்களுக்காக பறிஞ்சு பேசினேன், உங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். சார், நட்புங்கிறது ஒன் வே டிராபிக் இல்ல. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் செய்யும் போது, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். உங்க உதவியை ஏத்துக்கிட்டு நான் உயிர் பிழைக்கிறதுனால யாருக்கு என்ன புண்ணியம்? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் சந்தோஷமா சாகவும் தயார். ஓஹோ, நீ பெரிய தியாகி. ஓ, சாவுல நான் வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. என்னங்கிறது எனக்கு தெரியும். நாம பிரிஞ்சு இருக்கிறதுக்கு தான் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு எலிசபெத் அமெரிக்கா போக மாட்டேங்கிற. கவிதா, இப்ப எலிசபெத்தோட உயிர் உன் கையில தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், எலிசபெத்துக்காக நான் இந்த அளவுக்கு செலவு செய்யறதுக்கும் பரிதாபப்பட்டு துடிக்கிறதுக்கும் தவறான எண்ணம் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேன், நீ நம்பல. மறுபடியும் சொல்றேன், ஆறே ஆறு மாசம் பழகின ஒரு பெண்ணுக்காக நீங்க ஏன் இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணும், செலவு செய்யணும்? இதான சந்தேகம். கவிதா, நீ ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு நாய் வளர்த்தேன், அது வியாதியால துடிச்சப்போ அதை காப்பாத்துறதுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்ணேன். இருந்தும் அந்த நாய் செத்துடுச்சு. அதுக்காக நான் ஒரு மாசம் அழுதேன். அதுலேருந்து வளர்ப்பு பிராணி எதையுமே வளர்க்கறதுலேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? சாதாரணமா பாக்குறவங்களுக்கு கேவலம் ஒரு நாய்க்காக 10,000 ரூபாய் செலவு செஞ்சிருக்காளே, அதுக்காக பைத்தி காத்திரமா ஒரு மாசம் அழுதுட்டு இருக்காளேன்னு தோணும். அதே மாதிரிதான் கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கு எனக்கும் எலிசபெத்துக்கும் ஏன் இவ்வளவு நெருக்கம்னு தப்பாத்தான் நினைக்க தோணும். உறவுகள்லயே மிக புனிதமானதும் நெருக்கமானதும் நட்புணர்வு தான். பெத்தவங்க, உடன் பிறந்தவங்க, மனைவி, குழந்தைங்க, இந்த உறவுக்கெல்லாம் சில எல்லைகள் உண்டு. இன்னென்னார்ட்டு இதைத்தான் பேசலாம், இப்படித்தான் பழகலாம்னு வரம்பு உரையும் உண்டு. ஆனா ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள்கிட்ட ஒளிவு மறைவோ களங்கமோ சந்தேகமோ எதுவும் இருக்காது. கர்ணனும் துரியோதனோட மனைவியும் சொக்கட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப துரியோதன அந்த பக்கமா வந்தான். அதை பார்த்த துரியோதனோட மனைவி எழுந்து போக முயற்சி பண்ணா. பாதி ஆட்டத்துல எங்க போறேன்னு கர்ணன் அவளை பிடிச்சு எடுத்தான். அப்போ அவ இடுப்புல கட்டிருந்த மேகலை அருந்து முத்துக்கெல்லாம் கீழே உதிர்ந்துருச்சு. இத பார்த்த துரியோதன எடுக்கவோ கோக்கவோ கேட்டான். ஏன், அவன் கர்ணன் கிட்ட கொண்டிருந்த நட்பு நம்பிக்கையும் அவ்வளவு உயர்ந்தது. அதே நேரத்துல தன் மனைவி மேல அவனுக்கு எள்ளளவு சந்தேகம் கிடையாது. சம்மதிக்க வைக்க வேண்டிய கடமை உன்னுடையது. நேரம் ரொம்ப குறைச்சல, புறப்படுங்கப்பா. I'm sorry, Elizabeth.
வெரி சாரி. உங்க ரெண்டு பேருடைய உயர்ந்த நட்பு நான் பரிபூர்ணமா உணர்ந்துட்டேன். ஏற்கனவே நொந்து போயிருந்த உன் மனசை நான் ரொம்ப புண்படுத்தி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடு. பிளேரிக் நேரமாச்சு, போட்டுமா. நல்ல ஆனந்த பத்தி உங்க சந்தேகம் தெளிஞ்சு நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எலிசபெத், பிளீஸ் பழக எல்லாம் மறந்துடுமா. விவாதம் பண்ண நேரம் இல்லை, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. என்ன வற்புறுத்தாதீங்க கவிதா, மறுபடியும் உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட விரும்பல. ஐயோ, என்ன குத்தி காட்டாத எலிசபெத். நீ இன்னும் என்ன நம்பல நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நீ என் வாழ்க்கையில குறுக்கிட்டதா நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு இப்ப நல்லா மறந்துட்டேம்மா. அப்பா நீங்களா சொல்லுங்கப்பா. உண்மையிலேயே என் மகன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியாம்மா? காற்று அமிசா சொல்றேன் சார், அவங்க நல்லா இருக்கணும். அப்ப உடனே புறப்படு, தப்பித்தவரை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது காரணம் கவிதாதாங்கிற நினைப்பு ஜென்மத்துக்கும் ஆனந்துக்கு மாறாது. அப்புறம் எப்படிமா இவ சந்தோஷமா இருக்க முடியும்? சரி புறப்படுமா, துணிமணி பெட்டியில இங்க இருக்கு, ஒரு நிமிஷத்துல நான் பேக் பண்ணிட்டேன். Announces flight number 582 to Rome, Paris, London and New York. Passengers are requested to keep their boarding passes handy and proceed to the passenger tender waiting outside the departure gate. Impossible sir, inime wait panna mudiyadhu. 5 minutes avula dhaan naal wait panna mudiyum. Kavitha, nee airport ku po. Naa school ku poi Raniyum Muthuvum koottu vandu vittu time irundha airport ku varen. Elizabeth, God bless you. Dhairyama poittu amma. Singapore 892. We have 150 passengers. We are ready to start. Clear to stop. Temperature 30 degrees. Quebec, number hotel 1012 milli bars. Runway and use is 07. Singapore 892, we are ready to taxi. Clear to taxi to 07. Advance from ready for takeoff. என்ன சார் அது, டாக்ஸியா காரா நினைச்ச உடனே நிறுத்தவும் புறப்படவும், நல்ல தமாஷ் சார் அது. ப்ளீஸ், எலிசபெத் வந்தாச்சு, இன்னைக்கு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் எல்லா ப்ரோக்ராமும் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட ஆபரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரம், அது வரைக்கும் நிலைமை தாங்கவே தாங்காது சார். நீங்க சட்டப்படி சொல்றதெல்லாம் கரெக்ட் சார். As a doctor, the name of humanity, please delay the flight. எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணாலும் நல்லது சார். It's a serious case சார். Please consider. Okay, I'll try. குட் மார்னிங் சார், டைரக்டர் ஏர்போர்ட்டா? நான் ராம்சாமி பேசுறேன் சார். ஒரு எமர்ஜென்சி கேஸ், பேஷண்ட் கூட வந்தாச்சு சார். ஆமா, இப்ப அமெரிக்கா போலன்னா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க சார். இந்த பிளேனை டிலே பண்ணித்தான் சார் ஆகணும், ரொம்ப சீரியஸான கேஸ் சார். ப்ளீஸ், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச். பர்மிஷன் கொடுத்து சார். கன்சோல் சார், ஆமா, இந்த பிளேனை உடனே நிறுத்தத்துக்கு டைரக்டர் பர்மிஷன் கொடுத்தார். ஆமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் த அரேஞ்ச்மெண்ட். Thank you. Congratulations. Thank you. Singapore 892, please return to your prompt. All formalities and permissions of time. And pick up the passengers. Baba, play it, Bola. Come on.
கஷ்டமா? டோன்ட் வரி, நான் போயிட்டு வரேன். பாபா பாமா.